சென்னையில் 1995 முதல் பறக்கும் ரயில் ஓடுகிறது. சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரை இயக்கப்படும் பறக்கும் ரயில் சேவையை தினமும் 100,000 அதிகமான பயணிகள் பயன்படுத்துகின்றனர். அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தியை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. கடற்கரை ரயில் நிலையம் முதல் எழும்பூர் வரையில் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4வது ரயில் பாதை அமைக்கும் பணியை அடுத்த மாதம் துவங்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. கோட்டை மற்றும் பூங்கா நகர் பறக்கும் ரயில் நிலையங்களையொட்டி தண்டவாளம் அமைக்கும் பணி நடக்க உள்ளதால் பறக்கும் ரயில் இயக்கத்துக்கு சிக்கல் வரக்கூடும் என ரயில்வே அதிகாரிகள் கருதுகின்றனர். இதன் காரணமாக பறக்கும் ரயில் சேவையை கடற்கரை ரயில் நிலையம் முதல் சேப்பாக்கம் ரயில் நிலையம் வரையில் ரத்து செய்ய தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. ரயில் சேவை ரத்து ஜூலை 1 முதல் ஜனவரி 31 வரை அமலில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் சேப்பாக்கம் முதல் வேளச்சேரி வரை மட்டுமே பறக்கும் ரயில் இயக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரியில் 4வது ரயில் பாதை செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அதன் பிறகு கடற்கரை முதல் வேளச்சேரி வரை வழக்கம் போல ரயில் சேவை தொடங்கும். பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை போக்க ஜூலை முதல் ஜனவரி வரை கடற்கரை ரயில் நிலையம் முதல் சேப்பாக்கம் ரயில் நிலையம் வரை பஸ் மற்றும் ஷேர் ஆட்டோக்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது.